Assalamu alaikum students. Example 6.6 Apollonius theorem. Seringla? Statement மட்டும் கொடுக்காம என்ன பண்ணுவாங்க அப்போலோனியஸ் தியரம் மட்டும் கொடுத்து ப்ரூஃப்னு சொல்வாங்க அப்ப நமக்கு கண்டிப்பா இந்த ஸ்டேட்மென்ட் நம்ம என்ன பண்ணணும் மெமரைஸ் பண்ணிக்கணும் மறந்திர கூடாது if d is the midpoint of side bc of triangle abc show by vector method modulus of ab vector square plus modulus of ac vector square equal to 2 into modulus of ad vector square plus modulus of d bd vector square சரிங்களா நம்ம என்ன ப்ரூஃப்னா பண்ணா இந்த ரிசல்ட் ப்ரூஃப்னா போறோம் சோ இந்த क्वेश्चन ரெண்டு விதமா கேட்கலாம் இந்த ஸ்டேட்மென்ட் கொடுத்து ப்ரூஃப்னா சொல்லலாம் அண்ட் சேம் டைம் எப்படி பண்ணலாம் அப்போலோனியஸ் தியரம் அப்படினு கொடுத்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து ப்ரூஃப்னா சொல்லலாம் சோ ரெண்டையும் என்ன பண்ணுங்க நீங்க வந்து மெமரைஸ் பண்ணி வெச்சிடுங்க நான் இத ப்ரூஃப் பண்ணதுக்கு என்ன பண்றேன் கன்சிடர் ட்ரையல் எடுக்கிறேன் இஸ் கால்ட் அஸ் ஏபிசி அப்படினா ஏபிசி னு ட்ரையல் எடுத்துங்க சோ என்ன பண்றோம் ஏபிசி ட்ரையல் டிரா பண்ணிக்கிறேன் திஸ் இஸ் கால்ட் அஸ் பாயிண்ட் ஏ வெர்டிசஸ் பி அண்ட் வெர்டிசஸ் சி நோட் பண்ணியாச்சு அதனால் D is the midpoint of side BC. அப்போ இந்த B க்கும் C க்கும் நடுவுல ஒரு பாயிண்ட் இருக்கு. This is called as D is called as a midpoint. Midpoint. சோ இந்த A ல இருந்து என்ன பண்றேன்னா C இந்த D ய நான் ஜாயின் பண்றேன். அப்போ நமக்கு AD நோட் பண்ணி AD னு ஒரு லைன். அப்ப என்ன பண்றேன் பாருங்க இந்த Aங்கறத நான் என்ன பண்றேன் ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்றேன். ஆரிஜின் இஸ் கால்ட் அஸ் பொசிஷன் ஆரிஜின் இஸ் O தான் சொல்றோம். இங்க என்ன பண்றேன் A க்கு நான் என்ன பண்றேன் ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். A is the origin point. ஆரிஜின் பாயிண்ட் அப்படி ஸ்கார்லஸ் ஓ மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கும் 0.0 மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கும் அப்ப இந்த ஆரிஜின் பாயிண்ட்னா இந்த பொசிஷன் வெக்டர் எழுதுறதுக்கு ஏ ல இருந்து பி ஏ பார்க்க வந்தா ஸ்கார்லஸ் பி வெக்டர் சொல்லலாம் அண்ட் ஏ ல இருந்து சி ஏ பார்க்க வந்தா ஸ்கார்லஸ் சி வெக்டர் சொல்லலாம் அண்ட் ஏ ல இருந்து டி ஏ பார்க்க வந்தா ஏ டி வெக்டர் இருக்கு இது வந்து மிட் பாயிண்ட் இருக்கிறதுனால வேற மாதிரி எழுதணும் அப்ப பாருங்க எப்படி எழுதுறாங்க இந்த ஆரிஜின் பாயிண்ட்னால ஏ பி வெக்டருக்கு பேர் இஸ் கால்ட் அஸ் தி பி வெக்டர் and ac ac vector and c vector சொல்லலாம் and ad vector equal is called as the midpoint of bc அப்படினா இங்க ஒரு வேல்யூ வரும் இங்க அதே சேம் வேல்யூ மிட் பாயிண்ட் ரெண்டுக்குள்ள நடுவுல பாயிண்டா இருக்கும் அப்ப என்ன பண்ணும் சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம் செக்ஷன் ஃபார்முலா படி இந்த 1 இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும் இந்த 1 இங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இந்த ரெண்டு டிவைடர் ஆட் பண்ணி போடுறோம் அப்ப எப்படி எழுதுறீங்க பார்த்தா 1 into b vector is called as b vector plus 1 into c vector is called as c vector divided by ரெண்டின் ஆட் பண்ணா என்ன வரும் is called as root 2 வரும் வேற எந்த நம்பர் நீங்க மாத்தி பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் 5577 அதே போட்டாலும் இங்க என்ன வரும் b plus b வெக்டர் c வெக்டர் டிவைட் பை 2 தான் வரும் அது மாறவே மாறும் சரிங்களா இப்ப என்ன தேன ஹிண்ட் எழுதியாச்சு இப்ப நம்ம எதை ப்ரூவ் பண்ணணும் அப்ப இதல நான் வந்து நான் என்ன பண்றேன் நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா 2 இன்டு மாடுலஸ் ஆஃப் ad வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் bd வெக்டர் ஸ்கொயர் இருக்குது நான் ஓவர் வேல்யூ பண்ண பாருங்க ஃபர்ஸ்ட் நான் மாடுலஸ் ஆஃப் ad வெக்டர் ஸ்கொயர் இருக்குது அப்போ ad வெக்டர் ஸ்கொயர்னா எப்படி பிரிக்கறான்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஆக்சுவலா அந்த மாடுலஸ் கி ஸ்கொயர் இஸ் டாட் ப்ராடக்ட் பண்ணனும் அப்போ ad வெக்டர் டாட் ad வெக்டர் சரிங்களா அப்ப ad வெக்டர் வாட் இஸ் தி வேல்யூ ஃபார் ad வெக்டர் b வெக்டர் + c வெக்டர் டிவைட் பை 2 அப்போ எழுதுறோம் பாருங்க b வெக்டர் + c வெக்டர் டிவைட் பை 2 சோ டாட் ப்ராடக்ட் அகைன் என்ன பண்ணுவீங்க b வெக்டர் + c வெக்டர் டிவைட் பை 2 சரிங்களா இப்ப ரெண்டையும் நான் டாட் ப்ராடக்ட் வாட் இஸ் தி ஆன்சர் சோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இது வந்து 1/2 2 1/4 வரும் சோ இது எப்படி வரும் பார்த்தா சோ இது ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் c வெக்டர் ஸ்கொயர் பிளஸ் 2 b வெக்டர் டாட் c வெக்டர் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இது யாருடைய ஆன்சர் மாடுலஸ் ஆஃப் ad வெக்டர் ஸ்கொயரோட ஆன்சர் இப்ப அதே மாதிரி நம்ம பண்ணலாம் bd வெக்டர் ஸ்கொயர் அப்படி போறோம் பாருங்க bd வெக்டர் க்கு நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா bd வெக்டர் டாட் bd வெக்டர் என்ன பண்ணலாம் பிரிச்சு எழுத முடியும் ஆனா bd வெக்டர் டைரக்ட் ரிசல்ட் இருக்கா பாருங்க bd இங்க எழுதிங்க ரிசல்ட் இல்ல வேற பண்ணி பாருங்க bd வெக்டர் ஈக்குவல் டு இந்த பொசிஷன் வெக்டர மாத்தி எழுதணும் एक्चुअली நமக்கு வந்து ab வெக்டர நான் பொசிஷன் வெக்டர மாத்துறாங்கடா ob வெக்டர் - oa வெக்டர் அப்ப o இஸ் கால்ட் அஸ் ஆரிஜின் பாயிண்ட் சரி இங்க வந்து ஓ தான் ஆரிஜின் பாயிண்ட் ஆனா இங்க வந்து ஏ தான் ஆரிஜின் ஏ வந்து ஆரிஜினா இருந்தா இந்த என்ன பண்ணுங்க ஓக்கு பதிலா நீங்க ஏ போடுறது அப்ப அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க ஓக்கு பதிலா ஏ போட்டீங்கன்னா அப்ப எப்படி எழுதுங்க ஏ டி வெக்டர் செகண்ட் வெக்டர் மைனஸ் ஏ பி வெக்டர் எழுத முடியும் சோ ஈக்குவல் டு ஏ ல இருந்து டி வரைக்கும் பாருங்க ஏ டி வெக்டரோட ஆன்சர் பி வெக்டர் + சி வெக்டர் / 2
So B vector plus C vector divided by 2 minus AB vector is called as a B vector. So simple cross multiplication. So in the multiplication manna minus 2B vector. So in the positive B vector is minus 2B vector is called as minus B vector. So answer padhina C vector minus B vector divided by 2 yaro answer BD vector only answer. I mean the BD vector padhala C vector minus B vector divided by 2 apply panna paranga appo indha result eppadi maarapo listen panunga minus of BD vector square equal to so indha result ipo da idhayum indha result ipo idhayum apply panna C vector minus B vector divided by 2 dot again C vector minus B vector divided by 2 so na dot product panna square pandra eppadi edrinina minus of C vector square plus and minus of B vector square minus nadula minus ingala minus 2 into B vector dot C vector பண்ணா அந்த C vector dot B vector நம்ம dot product பொறுத்து நமக்கு எந்த பிரச்சனை வராது and ரெண்டு இந்த product பண்ணி divide by 4 நான் 1 by 4 எடுத்தா முன்னா 1 by 4 எடுத்துட்டேன் சரிங்களா இப்ப அடுத்து என்ன பண்ண பாத்தீங்கன்னா இந்த modulus of AB vector square ஐயும் இந்த modulus of BD vector square ரெண்டையும் ஆட் பண்ணினா ரெண்டையும் என்ன ஆட் பண்ண போறேன் அப்போ modulus of AB vector square plus minus of BD vector square equal to so பாப்பாங்க இங்க 1 by 4 க்கு இங்க 1 by 4 னா 1 by 4 காமன் வெளிய எடுத்துட்டேன் so இது ரிமைனிங் ஆன்சர் எழுதணும் பாருங்க minus of B vector square plus minus of C vector square again plus 2 into B vector dot C vector so plus இது எழுதுங்க minus of C vector square plus minus of B vector square minus 2 into B vector dot C vector so then you are going to get cancel right சரிங்களா அப்ப இங்க ஒரு b vector இருக்கு இங்க ஒரு b vector ரெண்டுக்கும் 2b vector இங்க ஒரு c vector இங்க ஒரு c vector again 2c vector வரும் நம்ம answer 1 by 4 into so remaining answer 2 into minus of b vector square plus 2 into minus of c vector square so ரெண்டு காமா 2 வெளிய எடுத்துங்க அப்ப 2 வெளிய வந்துனா 2 divided by 4 into yeah minus of b vector பாருங்க b vector இருந்து ab vector கொள்ளலாமா அப்ப இங்க பாருங்க minus of AB vector square plus AC sorry that is C vector என்ன போடலாம்னா AC vector போடலாம் minus of AC vector square போடுங்க so one times the two times இருக்கும் so இந்த left side பாத்தீங்கன்னா இதான் நமக்கு left side minus of AB vector square plus minus of BB vector square சரிங்க இந்த left side இருக்குது பின்ன 2 நீங்க சிம்பிளா cross multiplication பண்ணா இத வந்து right side தான் இத சோ இது வந்து லெஃப்ட் சைடு ஆகும் இது வந்து ரைட் சைடா மாத்தி எடுத்துக்கலாம் சோ இது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் AB vector square AC vector square 2 into minus of AB vector square minus of BD vector square hence true that's the result